ஹாய் ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு உலகநாயகன் கமல் ஸ்பெஷல். நம்மளுடைய நிகழ்ச்சியில் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், அதுவும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக அவருடைய சிறு வயதிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அவருடைய திரையுலகத்தில் எப்படிப்பட்ட வெற்றி நடை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து ஒன் பை ஒன்றா பார்த்துட்டு வரோம். அண்ட் அந்த வகையில் இன்றைக்கும் அவரை பார்த்தினா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோடு வந்திருக்கேன். அதெல்லாம் என்ன அப்படின்றத நிகழ்ச்சியில் போய் பார்க்கலாம். இது உங்கள் உலகநாயகன் கமல் ஸ்பெஷல். தங்கப்பன் மாஸ்டர்கிட்ட அசிஸ்டன்ட் கோரியோகிராஃபராக கமல்ஹாசன் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அன்னை வேளாங்கண்ணி அப்படின்ற படத்திற்கு தங்கப்பன் மாஸ்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக நியமிக்கிறாரு. ஸோ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை அப்படியே பார்த்துட்டே இருக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து ஜெமினி கணேசன் அவரை வந்து மீட் பண்ணுறாரு கமல்ஹாசன் அவர்கள். அப்போது ஜெமினி கணேசன் அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, என்னப்பா நீ இப்படி இருக்க, நடிக்கிறியா, நீ நடிக்கிற ஆசையோடு தானே வந்த அப்படின்னு இவர் கேட்குறாரு. நடப்போங்க சார், யார் சார் இப்போல்லாம் கூப்பிட்றா நடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு. இங்கே பாருறா, நீ இப்போல்லாம் சொல்லக்கூடாது, நீ எனக்கு தத்துப்பிள்ள மாதிரி. நாளைக்கு வந்து ஏவிஎம் பூவா தலையா படத்தினுடைய ஷூட்டிங் நடக்குது, அங்கே வா, நான் கே பாலச்சந்திர சார்ட்ட உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஜெமினி கணேசன் அவர்கள். எங்க ராத்திரி பூரா பிள்ளை வேலை காணும், சமூக சேவையா இல்ல ராத்திரி பூரா செல்லாபமா? ஒருவேளை அதுவேதான் சமூக சேவையோ? உங்களுக்கு எல்லாம் பேர் இருக்கிற அளவுக்கு பெரிய மனுஷத்தன்மை இல்ல, உங்களுக்கு மதிப்பு இருக்கிற அளவுக்கு மனிதாபிமானம் இல்ல, உங்களுக்கு நீங்க ஒரு போலி. எலக்ட்ரிக் கம்பத்துல இருந்து கீழே விழுந்துட்டான ஒரு தொழிலாளி, ஆஸ்பத்திரியில செத்து போயிட்டான், அதை தெரிஞ்சுக்குங்க. அப்படியா? அதுக்கு நாம என்னடா செய்ய முடியும்? அவன் தலைவிதி நம்ம கையில இருந்துச்சுப்பா, நாம நினைச்சிருந்தா அவனை காப்பாத்திருக்க முடியும். ஆனா செய்யலையே, ஆண்டவன் காப்பாத்து வரணும் ஆசீர்வாதம் பண்ணி அவனை நடு ரோட்ல விட்டுட்டு நம்ம பாட்டு போயிட்டோம். கடைசியில எந்த கடவுளும் அவனை காப்பாத்தல. ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அவனை ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்திருந்தோம் வச்சுங்க, அவன் பொழைச்சிருந்திருப்பான். அப்படி அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்தவன் தான் அவன் கடவுளா இருந்திருப்பான். பயம் உடறான். நியாயம் பேசுனா உடனே வாய அடைச்சிருவீங்களே. அண்ணன் மாதிரி எல்லாருமே உங்க முன்னாடி ஊமையாவே இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. என்னால முடியாது, எனக்கு வாய் இருக்கு, நான் நியாய அநியாயம் பேசுவேன். தப்பு நான் கூட மேல நின்னுகிட்டு தப்புன்னு கத்துவேன். நீ பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்காடா ராஸ்கல்? அவன் சாவுக்கு நான் தான் காரணங்கிறியா? இல்ல, நானும் தான் விலகரி மார்த்தா நம்பிள்ளையை எதிர்த்து பேச திராணி இல்லாம நானும் தானே கார்ல கம்மன்னு உட்கார்ந்து இருந்தேன். சொல்ல போனா நாம ரெண்டு பேரும் தான் அவனை கொண்டுட்டோம். அப்பா புள்ள ரெண்டு பேருமே கொலகார பாவிங்க. என்ன பேச்சு பேசுற நீ? வெறுப்பிடிச்ச மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசுற அளவுக்கு பெரிய மனசு ஆயிட்டியா? மன்னிப்பு கேட்டா அவர்கிட்ட. கமல்ஹாசன் ஏவிஎம்ல நடந்துட்டு இருக்கிற பூவா தலையா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாரு. அப்போ ஜெமினி கணேசன் அவர்கள் கே பாலச்சந்திர அவர்கள் முன்னாடி அறிமுகப்படுத்தியிருக்காரு. பையன் வந்து ரொம்பவும் வந்து சின்ன பையனா இருக்கானே, அதாவது சின்ன பையனாவும் இல்லாம ரொம்ப ஒரு ஹீரோவாகவும் போட முடியாது, சைல்டு ஆர்டிஸ்டாகவும் போட முடியாது, அந்த ஒரு கேட்டகரியில் இருக்கானே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஜெமினி கணேசன் அவர்கள், சார் சின்ன பையன்லேருந்து நடிச்சிட்டு இருக்கான் சார், அதே மாதிரி பிரசிடென்ட் அவார்டெல்லாம் வாங்கியிருக்கான், நல்லா நடிக்கக்கூடிய திறமை உள்ள பையன் அப்படின்னு சொல்லும்பொழுது கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதில் கேபி சார்ட்டு வந்தோடனே ஒரு மன வருத்தம். என்ன அப்படின்னா, ஸ்ரீதர் சாரும் அதான் சொன்னாரு, எப்பவுமே கமல்ஹாசன் அவர்கள் நினைச்சதை பட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்றதுனால, ஸோ ரெண்டுக்கும் இல்லாம நடுவில் ஒரு கேரக்டர் வேணா இருக்குமே, அந்த ஒரு கேரக்டருக்கு வேணா போடுங்களேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கே பாலச்சந்தர் கமல்ஹாசன் இவங்களுடைய சந்திப்புல பாலச்சந்தர் சார், ஸோ இந்த பையனை வந்து எந்த ஒரு கேட்டகரியிலும் நடிக்க வைக்க முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா என்ன பண்ணிருக்காரு ஜெமினி கணேசன் அப்படின்னா, இமீடியட்டா வந்து கேபி சார் கண்ணில் அதாவது மாட்டி இந்த கண்ணாடியை எடுத்து கமல்ஹாசனுக்கு மாட்டி, இப்போ பாருங்க நல்ல பெரிய பையனா தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கடைசியில் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, திரும்பவும் பேக் டு ஃபார்ம், அவருடைய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்காக திரும்பவும் கிளம்பிட்டாரு. அன்னை வேளாங்கண்ணி படத்துக்கு திரும்பவும் ஷூட்டிங் போறாரு. ஸோ ஷூட்டிங் போகும்போது அங்கே யாரை மீட் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆச்சி மனோரமாவை. ஆச்சி மனோரமா கமல்ஹாசனை பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, தம்பி நீ என்ன இங்கே பண்ணுற, நீ என்ன அசிஸ்டன்ட் டைரக்டராக மாறிட்டியா, நீ நடிக்க வந்தவன் தானே அப்படின்னு அவங்களும் வந்து ஒரே ஷாக்கிங்காக கேட்டிருக்காங்க. ரொம்ப பர்ஃபெக்டாக நடிச்சிட்டு இருந்த ஒரு நடிகன், ஸோ சின்ன வயசுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய ஆளாயிருவான் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்த எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனை பார்க்கும்போது நினைக்கிறது தான் மனோரமாவும் நினச்சிருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அவர்களை வந்து நிறைய பேர் வந்து பெரியாளாக வரணும், ஸோ நடிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொடி கட்டி பறக்கணும் இப்படியெல்லாம் நினச்சிருந்தாலும் அதில் குறிப்பான ஒரு நபர் அப்படின்னு எடுத்துட்டா ஆச்சி மனோரமா. ஒரே பொண்ணுகிட்ட அழகும் அறிவும் எப்படி அண்ணி சேர்ந்துருக்க முடியும்? இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு, வந்துட்டேன்ல. ஆமாம் சரி, அதை விட்டுருவோம், உதாரணமே சரியில்லை. பாருங்களேன் அண்ணி, அந்த பொண்ணு பத்து வார்த்தை பேச வேண்டிய இடத்துல அவ உதடு ரெண்டு வார்த்தை பேசுது, பாக்கி அவ மொழி பேசுதுங்க. மொழினா எப்படி மொழி? சும்மா அவிச்ச கோழி முட்டை இல்ல, நீங்க பாத்துருக்க மாட்டீங்க,
நாமெல்லாம் சைவமாச்சே. சரி அதை விட்டுருவோம். அவன் சிரிச்சான்னு வச்சுங்க, மத்தாப்பு மழை மாதிரி முகம் மாறுது, உண்டியில குளிக்க விட்ட மாதிரி சவுண்ட் வருது, சினிங்கனா எப்படி தெரியுமா, தலங்க உருட்டி விட்ட மாதிரி கலகலகலகலகலன்னு சவுண்டு, கலந்தாக பாம்பு மாதிரி கூந்தல். பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டுன்னு சொல்லுவாங்களே, அது நிஜம் தெரியுமா? அது எப்படி உனக்கு? ஓஹோ, உடம்பு இருக்க என்ன லிமிட்டா கச்சிதமா ஒரு 45-45.5 கிலோ தான் இருக்கும். என்ன பாட்டு? ராகம் கரகரப்ரியா ஃபேமிலி, பேரு பானுப்ரியா. சந்தேகமா இருக்கே, பிலகரிட்ட கேப்பமா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிர் இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பாடிட்டு கதை அவிடுறேன் கிட்ட போகட்டும். அவ பேர் என்ன? அதான் நீ கேட்க விட்டுட்டேன். என்ன ராஜா, கூந்தலை மோந்து பாக்குற அளவுக்கு வந்திருக்க, பேரை கேட்க விட்டுட்டியா? இந்த தருணத்தில் தான் கமல்ஹாசன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான சந்திப்பு கிடைச்சிது. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் செல்லம் சக்தி, அவரை வந்து ஆர்சி சக்தி அப்படின்னு தான் அழைப்பாங்க. ஆர்சி சக்தி வந்து எப்போவுமே வந்து ரொம்பவே வந்து கேஷுவலாகவும் அவங்களுடைய ஏஜ் கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நடந்துப்பார். அதனாலேயே வந்து கமல்ஹாசன் அண்ட் ஆர்சி சக்தி இவங்களுக்குனான நட்பு அப்படின்றது ஒரு பலமான நட்பாகவே இருந்தது. அவருக்கு வந்து படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ரெஃபர் பண்ணதும் வந்து ஆர்சி சக்தி தான். கமல்ஹாசன் அவர்கள் அன்னை வேளாங்கண்ணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும் பொழுது, அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் இல்லை எல்லா ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ரொம்ப துரு துருன்னு தான் இருப்பார். அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவளம் பீச்சில் வந்து அந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த சர்ச்சுக்கிட்ட ஷூட்டிங் நடந்துட்டு இருந்திருக்கு. ஸோ அப்போ ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்பொழுது லஞ்ச் பிரேக். ஸோ லஞ்ச் பிரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வந்து எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும் அப்படிங்கிறனால, ஸோ இந்த டைமில் உட்காந்து கமல்ஹாசன் அவர்கள் ஒன்று ரசிச்சுட்டு இருந்திருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நீலக்கடலை வந்து அப்படியே அழகாக ரசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. சொல்லி வச்ச மாதிரி நீலக்கடலின் ஓரத்தில் அப்படின்ற அந்த சாங் ஷூட்டிங் தான் அங்கே போயிட்டு இருந்தது. ஸோ கமல்ஹாசன் அவர்களுக்கு அதை பார்த்த உடனே வந்து அங்கே போய் குளிக்கணும் அப்படின்னு அவரோட மனசில் தோணியிருக்கு. சக்தி வாங்களேன், பிரேக் தான் விட்டாங்களே, போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம், எப்படியும் அது 1 hour ஆகும், அதுக்குள்ளே நம்ம போயிட்டு வந்தலாம் அப்படின்னு இருக்காரு. ஆர்சி சக்தி இல்லை வேணாம், உச்சி வெயிலாக இருக்குது அப்படின்னு என்னமோ சொல்லி பார்த்துருக்காரு. இவர் விடவே இல்லை, சரி ஓகே நானே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலும் போயிருக்காரு. போன உடனே சக்தியும் வந்து பின்னாடியே வந்து குளிக்கலாம் அப்படின்னு போயிருக்காங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரையை இவங்களுக்கு தெரியல, தெரியாத அளவுக்கு வந்து உள்ளே போயிட்டாங்களா. ஸோ கடலோட அலையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து சக்தி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமல்ஹாசனை வந்து இந்த என்னுடைய டவல் இதை பிடிச்சிக்கிட்டு வா கரைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடலில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கரைக்கு கமல்ஹாசன் அவர்களை கூப்பிட்டு வந்திருக்காரு. கரைக்கு வந்ததுக்கப்புறமா மொத்த யூனிட்மே வந்து பார்த்தீங்கன்னா பயந்து போய் பதட்டத்தில் ஒரு பக்கம் கோவம் வேற அவங்க மேலே பயங்கரமாக திட்டி தீர்த்துட்டாங்களாம். பேய்களா பூதமா ஆவியாலைதா சிப்பைகள நம்பாதே, பெஞ்சில வெம்பாதே நீயோ சீடோய். அடநாள் ஒரு பொய் வாக்கு சொல்பவன் புண்ணாக்கு கால் தூசியோ. அச்சங்கள் எனும் பூதம் உனை அண்டாமல் அதை ஓட்டு, பூச்சாண்டி தினம் காட்டும் அவர் பேச்செல்லாம் விளையாட்டு. அதிலே மாந்தா மனம் தினம் கெடும் பேகளை. அப்பேகளை நம்பாதே, பிஞ்சில வெம்பாதே நீயோ சீடோ. நாளொரு பொய் வாக்கு சொல்பவன் புண்ணாக்கு கால் தூசியோ. ஒரு நாள் வெகுளி பெண் அப்படின்ற ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் நடந்துட்டு இருந்தது. இந்த ஷூட்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் ஒரு கொரியோகிராஃபராக வந்து நடனம் சொல்லி கொடுக்கறக்காக வந்துகிட்டு இருக்காரு. ஸோ அப்போ அவங்களோட வந்து கலைஞானம் அவர்களும் இருக்காரு. கலைஞானம் வந்து கேட்குறாரு அந்த படத்தினோட டேரக்டர் தேவதாஸ் கிட்ட, யாருப்பா அந்த பையன், தக தக தகன்னு அவ்வளோ அழகாக வெள்ளையாக அங்கிருந்து தூரத்தில் வரானே, யார் அந்த பையன் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ அப்போ தான் வந்து இவர் சொல்கிறாரு, படத்தினுடைய கொரியோகிராஃபர் அவர் தான் வந்து நடனம் சொல்லி கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கும் மேலே அறிமுகமும் படுத்துறாரு. என்ன அப்படின்னா, களத்தூர் கண்ணம்மா படம் பார்த்தீங்களா, அதில் வந்து பையன் தான் அப்படின்னா
என்னடா அந்த பையனா ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முத்துராமன் அவர்களுக்கு வந்து ஸோ நம்ம கமலஹாசன் ஒரு நடனம் சொல்லித்தராரு. அந்த நடனம் சொல்லி கொடுக்கறது வந்து கலைஞானம் பார்த்துட்டு அப்படியே ஒரு மிரண்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான மூமெண்ட் அண்ட் அவரோட எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து கலைஞானம் அவரை இருத்திருக்கு. ஸோ உடனே போய் கமலஹாசன் அவர்கிட்ட பேசியிருக்காரு, நீ பேசாமல் நடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன்கிட்ட கலைஞானம் கேட்டோன்னே ரொம்பவே சிம்பிளாக வந்து இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் போயிட்டாரு. பிற்காலத்தில் கண்டிப்பாக நீ ஒரு பெரிய நடிகனாக வளம் வருவேன், உனக்கு ஒரு ரவுண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சினிமாட்டிக்கில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்குமே பழிச்சுக்கிட்டு இருக்கு கமலஹாசனுக்கு. கலைஞானம் அவர்கள் கமலஹாசனை நிறைய புகழ்ந்தெல்லாம் பேசியிருக்காரு. ஸோ நீ ஹீரோவாக எல்லாமே அழகாக இருக்கே அப்படி இப்படின்னு பேசியிருந்தாலும் ஸோ இவனுக்கு ஏதாவது நம்ம வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவருடைய மனசில் இருந்திருக்கு. கேஎஸ்ஜி அவர்கள் வந்து ஒரு படத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெமினி கணேசனோட பையனாக வந்து ஒரு கேரக்டர் தேடிட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த கேரக்டர் வந்து இவர்கிட்ட சொல்லும் பொழுது சரி நம்ம கமலஹாசனை ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞானம் மனசில் ஒரு எண்ணம் வந்திருக்கு. அங்கே போனதுக்கப்புறமா கேஎஸ்ஜி கமலஹாசன் அவர்களை பார்க்குறாரு. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணுறாருனா ஒரு பேப்பர் ஒன்று எடுத்து கொடுத்துட்டு ஒரு டைலாக் எடுத்து கொடுத்துட்டு சரி இதை நடிச்சு காட்டு அப்படின்றாரு. கமலஹாசன் அவர்களுக்கு நடிப்பு சொல்லவே தேவையில்லை, அதுவும் சின்ன வயசுலேருந்தே நடிச்சிட்டு வராரு. நடிப்பு வயசா எல்லாமே பர்ஃபெக்ட் தான், ஆனால் அவருடைய குரல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ இருக்கிற மாதிரி அந்த கம்பீரமான அந்த கணீர் குரல்லாம் அவருக்கு அப்போ இல்லை. ஸோ அப்போ வந்து கேஎஸ்ஜிக்கு வந்து ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா கீச்சு கீச்சுன்னு இருக்கே குரல் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபீல் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த பையன் யார் வர சொல்லு அப்படின்றாங்க. கமலஹாசனுக்கு அடுத்ததாக வந்த அந்த பையன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் அண்ட் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டிக்காரன் படத்துக்கும் வந்து கமலஹாசன் அவரை ரெஃபர் பண்ணியிருக்காரு கலைஞானம். அந்த வாய்ப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் அவர்களுக்கு நழுவி போயிருச்சு. ஸோ நழுவி போன அந்த வாய்ப்பை யார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் அவர்கள் தான் அந்த கேரக்டரில் நடித்தார். இன்றைக்கி நம்மளுடைய உலக நாயகன் கமல் ஸ்பெஷல் நிகழ்ச்சியில் கமலஹாசன் அவர்கள் சினிமாவுக்கு அறிமுகமான அந்த முன்னாடி காலகட்டங்களில் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார், எப்படிப்பட்ட அவமானங்கள்லாம் சந்திச்சார், எப்படிப்பட்ட ஏமாற்றங்கள்லாம் இருந்தது அப்படின்றத நான் உங்களோட ஷேர் பண்ணேன். அண்ட் அதுக்கப்புறமா வெற்றி எதிர்நீச்சல் போட்டு அவரோட வெற்றியை வந்து பார்த்திங்கன்னா அவர் வசமே வச்சுக்கிட்டாரு. ஸோ இப்போ வந்து உலக நாயகன் அப்படின்னா ஸோ உலகம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாக ஜொலிக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். ஸோ இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் அவரோட லைஃப்பில் கடந்து வந்திருக்காரு, அதெல்லாம் என்ன அப்படின்றத ஸோ அடுத்த எபிசோடில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இது உங்கள் உலக நாயகன் கமல் ஸ்பெஷல்.